உடல் ஆரோக்கியத்திற்கும் ஞானிகள் ஆசி வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். சாப்பிடணும் இல்ல, சாப்பிட்ட பசிக்கணும் இல்ல, நல்ல உணவு சுவையான உணவு தான், பசிக்கணுமே, பசி நல்லபடி எடுக்கிறதுக்கு ஆசி வேணும்னா. சரி, இந்த ஆசி எப்படி பெறுதுன்னா, பத்து நிமிஷம் படிக்கணும், பத்து நிமிஷம் தியானம் செய்யணும், அப்போ சுவையான உணவு சாப்பிட்றோம், நல்ல ஜீர்ணசக்தி ஆகும், நல்ல ஜீர்ணசக்தி ஆகும், உடம்பு ஆரோக்கியம் இருக்கு. இந்த ஆரோக்கியத்துக்கும் ஆசி வேர்க்கணும். அப்போ தினம் தொடர்பு கொண்டால் தான் தய சிந்தை வரும், எது நல்லது கெட்டுன்னு புரிய முடியும். ரெண்டாவது வந்து பேச்சில் நிதானம் இருக்கும். பிறகு கோம பேச்சுனா பொறுத்து கொடுக்கின்ற பண்பு வரும், பிறகு கோம பேச்சா பொறுத்து கொடுக்கின்ற பண்பு வரும். ஆகவே நாம் எல்லாம், எனக்கு செய்தி வந்துட்டு இருக்குது, நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், வந்துட்டு குடியில் சார்ந்துட்டோம், தினம் வார வாரம் வந்துட்டு இருக்கீங்க, கேட்குறீங்க, கடைபிடிக்க முடியுதா? எதையும் கடைபிடிக்க முடியலையே. என்ன புலால் உண்ணக்கூடாதுன்னு ஆசான் வள்ளுவன்னு சொல்கிறார், அது நாட்டம் இருக்குதே, என்ன செய்யறது? சரியா, அப்படி ஒரு கொடுமை நோய் வந்துடுச்சியா, புலால் வாரத்துக்கு ரெண்டு முறை ஞாயிற்றுக்கிழமை போதாமே சாப்பிட உணர்வு வந்துடுச்சு, ஒரு பக்கம் போராட்டம் சாப்பிடக்கூடாது, ஒரு பக்கம் சுவை நம்ம இழுக்குது, என்ன செய்கிறேன்? வரும்பாச்சு கறி உடம்பு சாப்பிட்றேயா உணவு. எப்பா இந்த கொடிய பாவியில் இந்த கொடிய நோயிலிருந்து விடுபாடு அருள் செய்யணும்னு கேட்டால் அருள் செய்யும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போதே தானே கசந்து போகும். நீ என்ன பண்ணுறது? டிவி பார்க்கும்போது எப்படி வளர்ந்து பே டிவி பார்க்குறேன், நியாயமாக இது தேவையில்லை, அதிக நேரம் பார்க்குறேன்னு சொல்லுது. அதே சமயத்தில் உணவு சாப்பிடும்போது பசித்து ஏற்பட்டு சாப்பிடும் உணர்வு வந்தது. அதே சமயத்தில் புலால் உணவு சாப்பிட்றது நல்லது இல்லை, எந்த உணர்வு வருது? சாப்பிட்டு பழக்கப்பட்டு போச்சே, அப்போ என்ன செய்யணும்? அது கசக்க வேண்டும். புலால் உணவு கசந்து விட்டது, அது கண்டா வெறுப்பு வாந்தி வருது, சாப்பிட முடியுமா? அப்போ அதுக்கு என்ன வேணும்னா, திருவுள் துணை இல்லாமல் புலால் உணவு வாந்தி வராது, நல்ல மேலும் மேலும் சுவைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். ஆகவே அந்த மாதிரி குணக்கெடு தருவதற்கும் கொடிய நோய் தீர்வதற்கும் வறுமை தீர்வதற்கும் எதையும் ஆழ்ந்து சிந்திக்கூடிய சிறப்பறி வருவதற்கும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாவதற்கும் குடும்பத்தை அகீர்பகிர் நட அகீர்பகிர் எதுவும் நடக்காமல் இருப்பதற்கும் வீண் கற்பனை செய்யாமல் இருப்பதற்கும் வீண் தேவையில்லாத கவலைப்படாமல் இருப்பதற்கும் தற்கொலை என்ற எண்ணம் இல்லாமல் இருப்பதற்கும் ஒன்றே ஒன்று புலால் முறுத்தல், பூஜை செய்தல், ஜீவகாரணியத்தை கடைபிடித்தல், அன்னதானம் செய்வதற்குரிய வாய்ப்புகள். அன்னதானம் நீ செய்ய நினைக்கலாம், காசு வேணுமில்ல, அன்னதானம் எல்லாரும் செய்ய நினைக்கலாம், காசு இருக்கியா? அவனோட வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆள் வேணும்ல, ஆள் நிறைய இருக்கிறான், லட்சக்கணக்கான பேர் இருக்கான், ஆள்ஸ் இருக்கான், உனக்கு அந்த வாய்ப்பு தரணும்ல, அதை ஆசானை கேட்குறான். அன்னதானம் செய்வதற்கு வாய்ப்பு தர வேண்டும், அதுக்கு நீ தான் அருள் செய்ய வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு பசியாட்டு அருள் செய்யணும்னு கேட்குறான், அருளும் தர்றான், பொருளும் தர்றான். அப்படியே மக்கள் தினம் இப்படி அணு அணுவாக கடுகு 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 பூஜை செய்தும் பூஜை அன்னதானம் செய்தும் இனிமையாக படித்தும் நூல்களை படித்தும் இப்படியே ஒருவன் சேர்த்தால் தான் ஜென்மத்தை கடைத்தட்டலாம். கடைத்தட்டனுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா, காமமட்ட தேகம் மாசட்ட தேகம், களிம்பருத்தான் நீங்கள் கண்ணுதல்ந்தன, களிம்பு அறுக்க வேண்டும். களிம்பு இருந்தால் மீண்டும் பிறவி வரத்தான் செய்யும், இல்லை என்றால் அந்த களிம்பு அற்று போகும் வரையில் நாம பாடுபட்டே ஆக வேண்டும். சரி, அவன் செய்த பாவம் தியானம் செய்ய முடியல. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.